ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து ஹைதராபாத் அப்போலோ மருத்துவமனை சார்பில் இன்று மாலை ஒரு முக்கிய அறிவிக்கை வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாத்த திரைப்படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட 4 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதனால் படப்பிடிப்பு உடனடியாக நிறுத்தப்பட்டது. 22ஆம் தேதி ரஜினிகாந்திற்கு நடத்தப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு தொற்று இல்லை என்பது உறுதியாகியது. இருப்பினும் ரத்த அழுத்தம் அதிகரித்த நிலையில் ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ரஜினிகாந்தின் உடல்நிலை குறித்து அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ந்து அறிக்கை வெளியிட்டு வரும் நிலையில் இன்று காலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் நேற்று இருந்ததை விட ரஜினிகாந்தின் ரத்த அழுத்தம் குறைவாக இருந்தாலும் அது வழக்கத்திற்கு அதிகமான அளவில் இருப்பதால் நேற்றைய இரவு அவ்வளவு ஒன்றும் சிறப்பாக இல்லை என்றும் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனைகள் எதுவும் அபாயகரமான எதையும் வெளிக்காட்டவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ரஜினிகாந்த் தொடர்ந்து நெருக்கமாக கண்காணிக்கப்படுவார். அவரை பார்க்க வருகை தருபவர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து மேலதிக மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் ரத்த அழுத்தம் எந்த அளவு கட்டுப்பாட்டிற்கு வருகிறது என்பதை பொறுத்து ரஜினிகாந்த் டிஸ்சார்ஜ் செய்வது குறித்தும் இன்று மாலை முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 31ஆம் தேதி கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பை வெளியிடுவேன் என ரஜினிகாந்த் அறிவித்திருந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அவரது ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திட்டமிட்டபடி கட்சி தொடங்குவது குறித்த அறிவிப்பு வெளியாகுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.